படம் அதான் அவேர்னஸ் எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும். ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படமா பார்க்காதீங்க, ஒரு அவேர்னஸ் தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருக்குது, இது மியூசிக்ல எப்படி இருக்குது, ஆக்டிங் எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி ஆகுது, ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி பிள்ளைங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன்னாரு, அது அவர் செட் ஆகிருக்காது. நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் தான், நல்லா இருக்கு, படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. விஜய் ஆண்டனி கொலை படத்துலயும் இதே மாதிரி ஒரு கிரைம் கண்டுபிடிப்பாரு, அதே மாதிரி இதுவும் இருக்கா ரத்தமும்? அதுல வயசானவரை கட்டிருப்பாங்க, இதுல கொஞ்சம் எங்க கட்டிருக்காங்களா? இது ரத்தம் என்ன கான்செப்ட், என்ன சொல்ல வராங்க? சோஷியல் அவேர்னஸ் பத்தி தான் சார் சொல்றாரு. சோஷியல்ல வந்து நம்ம வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே, அதுல வந்து நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் வேற ஒண்ணு இல்ல. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா. இப்போ த்ரில்லிங் படனாலே ஒரு ஸ்கிரீனுக்கு அத்த சீன் வந்து கொஞ்சம் நமக்கு எதிர்பார்ப்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கா? இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனால எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்ல, நெக்ஸ்ட் என்னென்ன மூவ் பண்றாரு சார் அப்படிங்கற மாதிரி நல்லா இருக்கு. ஆ, படம் வந்து இப்போ கொஞ்சம் லாகா இருக்குன்றாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்க்கலாம், ஸ்லோவாக போகுது பார்க்கலாம், பட் ஃபேமிலிஸ் ஒன் டைம் பார்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால புரியாது பசங்களுக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க படத்தில்? எனக்கு பிடிச்ச சீன்னா தெரியல சார், எல்லாமே பிடிச்ச சீன் தான் எனக்கு ஆக்சுவலி. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ மேடம் கொடுக்கலாம் படத்துக்கு? 99. தேங்க்யூ. என்னோட ரேட்டிங் தேங்க்யூ, தேங்க்யூ. படம் பார்த்துட்டீங்களா ப்ரோ? பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. படத்தில் என்னதான் சொல்ல வராங்க ப்ரோ? படத்தில் வந்து ஒரு கேஸ் ஒன்றுச்சுன்னா அது வந்து ஒரு லைனில் பார்க்காம கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறேன். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, போய் பாருங்க. ஜெனிஷம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் ப்ரோ படத்துக்கு? பார்க்கலாம், ரேட்டிங்கா ஒரு 8 அப்படி பாருங்க ப்ரோ. இது விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல எப்படி இருக்கு? படத்தில் ஓவரால் என்ன சொல்ல வராங்க? மியூசிக்ல எப்படி ப்ரோ இருக்குது? ஓகே, தேங்க்யூ. இப்போதான் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், ரத்தம் மூவி ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்கு, விஜய் ஆண்டனி சார் நல்லா படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன லேக் இருக்கும் ஆப்வியஸாகவே படத்தில் இருக்கு, பட் ஆனால் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. என்ன ரீசன் ரத்தம் இருக்கு எனக்கு தெரியல ப்ரோ, என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, மேபி அது பேஸில் வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பர்டிகுலராக இந்த தலைப்புக்கு அதில் என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியல, நானும் அதை நோட் பண்ணேன், எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன மெசேஜ்? இல்லை ப்ரோ, இந்த மெசேஜ் எல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, சொசைட்டிக்கு மெசேஜ் தர மாதிரிலாம் இல்லை. இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி மர்டர்லாம் எப்படி நடக்குது, ஸோ மர்டர் நார்மலாக நடந்துடும், ஆனால் அதுக்கு பின்னாடி அதை ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கொலை எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப லேகா இருக்கு சொன்னீங்க. இல்ல லேக் மீன்ஸ் அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம உள்ள வர வரைக்கும் ஒரு சின்ன டைம் எடுக்கும் இல்லையா? ஜர்னலிஸ்டா நிறைய படம் வந்துக்குது, இந்த படம் எப்படி இருக்கு? எல்லா படத்தோட இப்போ விசேஷம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆமா, அது ஆக்சுவலி நார்மல் விஜய் ஆண்டனி சார் படம்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, சோ அது மாதிரி போர் அடிக்காம ஓரளவுக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி மேடம்? ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி? சாங்ஸ் தான் ப்ரோ பெருசா, டூயர் சாங் எதுவும் இல்லை. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும், ரத்தம் சொல்லி ஒரு சாங் வரும், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல அந்த பாட்டு வரது ரொம்ப இதுவா இருக்கு. லாஸ்ட்டாக முடியுமோ ஒரு சாங் ஒன்று வருது. இல்லை ஒரு ஒரு சீனுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி தான். நிறைய சீன் நல்லா இருக்கு, முக்கியமாக சொல்லலை. இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு. நெகட்டிவ் ரோல் வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அது அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் பார்க்கும்போது. ஸோ அது வந்து பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. ஏன்னா விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி கொலை படத்தில் வந்து இதே மாதிரி தான் ஒரு கேஸ் எடுத்து நடத்துவார், அந்தக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? நான் கொலை படம் பார்த்தேன், இந்த படம் நான் ஒரு நாட் நினைச்சிட்டு வந்து இருந்தேன், ஜேர்னலிஸ்ட் சம்மந்தப்பட்டு இல்லை, ஆனால் அது அதாவது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி அது அது சம்மந்தப்பட்டு போயிட்டே இருக்கு, போர் அடிக்காமல் இருக்கு. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ மேடம் கொடுக்கலாம்?
பத்து மார்க்னா டைரக்டர் தான் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியணும் ஒரு விஷயம், நார்மல் கிரைம் ஸ்டோரி, அந்த கிரைம் எப்படி நடக்குதுன்றதை இவர் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. இல்லை இதில் படம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசு தெரியும். நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்க்குறப்ப நல்லா இருக்காரு, கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளில வரப்ப ஃபுல்ஃபில் ஆவீங்க. ஸ்டோரியாக நல்லா இருக்கும். ஆமாம் அதுதான் சார், கதை தான் சார். இதில் ஹீரோ ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்கவுங்க வந்து அவங்க கேரக்டரில் நடிச்சுட்டு போயிருக்காங்க, கதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. விஜயானந்த் சாரோட ஆக்டிங் இல்லை, அவர் எப்பயும் போல அவரோட ஆக்டிங்க எல்லாருமே அவங்கவுங்க நடிச்சிருக்காங்க. அவங்க படத்தோட கதைக்கு தகுந்த மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான இவர் அவரோட கேரியர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம்.